கோவையில் ஐபிஎஸ் அதிகாரி போல வேடமிட்டு அரை கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கில்லாடி கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து அண்ணன் அனுப்பிய நகைகளை தம்பியே ஆட்களை வைத்து கொள்ளையடித்தது ஏன்? காவல்துறை உடையணிந்து 500 கிராம் தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளது ஒரு கும்பல். சொகுசு வாழ்க்கைக்கு திட்டம் போட்ட பலே மன்னன் கூண்டோடு போலீசில் சிக்கியது எப்படி? திருச்சி சமயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரசாக் கடந்த 3ஆம் தேதி கோவை விமான நிலையத்திலிருந்து தனக்கு வந்த தங்க நகை பார்சலை வாங்கிக் கொண்டு பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது காவல்துறை உடையில் வந்த நபர்கள் அப்துல் ரசாக்கை மடக்கி இன்னோவா காரில் விசாரணைக்கு என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காரிலிருந்து இறக்கிவிட்டு அப்துலிடம் இருந்து 500 கிராம் தங்க நகைகளை போலீஸ் உடையில் இருந்தவர்கள் பறித்து சென்றனர். நகைகளை பறிகொடுத்த அப்துல் ரசாக் பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணை பண்ணும்போது இந்த நபர்கள் வந்து ஒரு 4 பேர் இங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருந்து இந்த நபர் வர்றதை வாட்ச் பண்ணி, இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றதை வாட்ச் பண்ணி நகை யார் எடுத்து வரான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணிட்டு போலீஸுன்னு சொல்லி மறுபடி வந்து நகையை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. விசாரணையில் நகை பறித்தவர்கள் எடுத்து வந்த இன்னோவா காரின் பதிவு எண்ணானது ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பயன்படுத்தி வந்த காரின் எண் என தெரிய வந்தது. சட்டவிரோதமாக ஐபிஎஸ் அதிகாரியின் கார் பதிவு எண்ணை திருடி கைவரிசை காட்டியுள்ளனர். காரின் விவரங்களை ஷேர் செய்து போலீசார் தீவிர தேடுதலில் இறங்கினர். சம்பந்தப்பட்ட இனோவா கார் கோவை பகுதியில் சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்து பீலமேடு போலீசார் வாகனத்தை மடக்கி பிடித்தனர். 4 நாளுக்கு முன்னாடி லாஜில் தங்கியிருந்த இடத்துலாம் விசாரிச்சு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இதில் ஒரு வெஹிக்கிளோட நம்பர் ட்ராக் ஆகுது. இதெல்லாம் வச்சு நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு சந்தேகப்படுற மாதிரி அதே டைப் ஆஃப் வெஹிக்கிள் வந்து நம்ம சித்ராக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. இதே ஐடென்டிஃபிகேஷனும் நிற்கிது. அப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவத்தை அன்னைக்கு வந்து வந்ததையும் அந்த நபர்கிட்டருந்து நகையை வந்து பறிச்சுட்டு போனதையும் ஒத்துக்கிட்டாங்க. காரில் இருந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 1/2 கிலோ தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதானவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் நகை பறிப்பு சம்பவத்தின் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. விமான நிலையத்தில் அப்துல் ரசாக் வாங்கிய நகைகள் சிங்கப்பூரிலிருந்து தேவேந்திரன் என்பவர் அனுப்பியது. சிங்கப்பூரிலிருந்து நகைகளை தெரிந்தவர்கள் மூலம் கொடுத்து விடுவதும் அந்த நகைகளை அப்துல் ரசாக் வாங்கிச் செல்வதும் வாடிக்கையாக இருந்துள்ளது. அது குறித்த தகவல் தெரிந்தே தேவேந்திரனின் உடன் பிறந்த சகோதரர் மகேந்திரன் நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். மகேஸ்வரன் காவல்துறை அங்கீகாரம் பெற்ற ஒர்க்ஷாப்பில் பணிபுரிந்ததால் அங்கிருந்த போலீசார் வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்டை இன்னோவா காருக்கு பயன்படுத்தி நகை பறிப்புக்கு தயாரானார். குருதேவ், திருமூர்த்தி, மகேஸ்வரன் ஆகியோரின் உதவியுடன் திட்டமிட்டபடி குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். மகேஸ்வரன் ஐபிஎஸ் அதிகாரி போலவும் திருமூர்த்தி, குருதேவ் காவலர் போலவும் உடையணிந்து ஏமாற்றி அப்துல்லை காரில் தூக்கி நகைகளை பறித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாள் வரையும் போலீசார் விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர். மகேஸ்வரன் வந்து என்னன்னா, மெட்ராஸ்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஒர்க் ஷாப்ல கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஒர்க் ஷாப் வெளியில வந்து வேலை செய்வாங்க. அதுல வர்ற போலீஸ் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒர்க் ஷாப்ல ஒரு சூப்பர்வைசரா ஒர்க் பண்றாரு. அங்க வந்து வர்ற போலீஸ் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்து, இந்த மாதிரி நம்ம போலீஸ் மாதிரி வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டு போய் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவால்விங் லைட்டு அதுக்கு தேவையான மற்ற போலீஸ் வெஹிக்கிள் மாதிரி அப்பியரன்ஸ் உள்ள மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதேமாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் வந்து மெட்ராஸ்லேயே இந்த பெரியமேட்டில் உள்ள கடைகளில் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் யூனிஃபார்ம் வாங்கிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி உள்ள யூனிஃபார்மு, கான்ஸ்டபிள் மாதிரி உள்ள யூனிஃபார்ம்லாம் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இந்த அப்துல் ரசாக்கு கம்ப்ளைண்ட், இவர் வெளியில் வரும்போது அவரை மறித்து வாங்க வண்டியில் ஏறுங்க அவங்கள செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை வண்டியில் ஏற்றிட்டு போய் வாசவி காலேஜ் கிட்ட பவானிகிட்ட இறக்கி விட்டு நகையோட போயிட்டாங்க. மேலும் சிங்கப்பூரிலிருந்து சட்டவிரோதமாக நகைகளை அனுப்பி அதை தமிழகத்தில் கைமாற்றி வந்தார்களா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது.
அது தொடர்பாக புகார் அளித்த அப்துல்லிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள், அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி.